கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்து மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு விசை கூட இந்த திறவுகோல் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கடந்த வாரங்களில் ஆதியாகமத்திலிருந்து பல்வேறு காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து இன்றும் ஆதியாகமத்திலிருந்து சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்கிறோம். வாங்க நிகழ்ச்சி கொள்ள போகலாம். பிரதர், இன்றைக்கான நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த வாரம் ஒரு கேள்வியோடு முடிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ அதாவது ஆகார் வந்து அழுதாங்க, ஆனால் தேவன் பிள்ளையின் சத்தத்தை தான் கேட்டார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் என்ன உண்மையை தேவன் வச்சுருக்காரு? ரொம்ப ஒரு நல்ல கேள்வி பிரதர். ஆக்சுவலாக வந்து இந்த கொஸ்டினில் மிகப்பெரிய சத்தியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா அடங்கியிருக்குன்னு பார்க்குறோம். இங்கே சொல்லப்பட்ட ஆகார் யாரை அடையாளப்படுத்துகிறாங்க, எதற்கு அடையாளப்படுத்துகிறாங்கன்றதை நம்ம லாஸ்ட் வீக்ல என்ன பண்ணோம்னா பார்த்தோம். எபிரேயர்ல ஆகார் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளப்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நியாயப்பிரமாணத்துக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள் வருவாங்க. ஸோ அந்த பிள்ளை யார் அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இஸ்ரேல் ஜனங்களை அடையாளப்படுத்துறாங்க. அப்போ பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தேவன் வந்து அவங்கள தேற்றாங்க அப்படின்னா பிள்ளை ஏன் அழுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருக்கு அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க பார்க்கலாம். அப்போ லிட்டரலா இங்க பார்க்கும்போது பிள்ளை ஏன் அழுது அப்படின்னா அப்பமும் தண்ணி என்ன பண்ணுது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுது அழுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இஸ்ரேலர்கள் எதை வச்சிருந்து அவங்க இழந்தாங்க, அவங்கள்ட்ட எது ஒரு விஷயம் இருந்து அதை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா படிக்கலாம் பாருங்க. ரோமர் 9:4. ரோமர் 9:4 அவர்கள் இஸ்ரேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணங்களும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்துகளும் அவர்களுடையவர்களே. இங்கே இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட இருந்த வாக்கு தத்தங்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வார்த்தைகள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இழந்து போயிடுறாங்க. ஸோ இந்த இழந்து போகிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே பிள்ளை என்ன பண்ணுது அழுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ தேவன் தேற்றக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ எதனால் தேற்றாரு அப்படின்னா இதே மாதிரி ஒரு விஷயம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா இந்த உலகத்தின் முடிவில் அர்மகேதன் சொல்கிற ஒரு யுத்தத்தில் என்ன பண்ண போகுது நடக்க போகுது. அப்போ இவர்களுக்காக தேவன் என்ன பண்ண போறாரு, யுத்தம் செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை நம்ம எங்கே தீர்க்கதரிசி வசனமாக பார்க்கலாம் அப்படின்னா சகரியா 14:2-3 வரைக்கும் படிக்கும்போது. சகரியா 14:2 முதல், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். கரெக்ட் பிரதர். அஷுலா, உலகத்தின் முடிவில் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு எதிராக போர் செய்ய போறாங்க. ஸோ தேவன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அங்கே பிள்ளையை தேற்றார் இல்லைங்களா, அது போல இஸ்ரேலுக்கு ஆதரவாக என்ன பண்ண போறாரு, யுத்தம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே படிக்கிறோம் பிரதர். புரிஞ்சுதுங்களா பிரதர்? எஸ் பிரதர், புரிஞ்சது பிரதர். அதே மாதிரி இதே வசனத்தில் ஆகாருடைய கண் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். தேவனுக்கு சித்தமானால் வருகிற காலங்களை அதை குறித்து நம்ம தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா பிரதர்? எஸ் பிரதர். ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது பிரதர். நீங்கள் அர்மகுதன் யுத்தத்தை பற்றி பேசுனீங்க, அதுலேயும் குறிப்பாக அர்மகுதன் யுத்தத்தில் எல்லா உலக ராஜ்யங்களும் இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவாங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதில் வந்து எங்களுக்கு சில தெளிவுகள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பிரதர். ரொம்ப நல்ல க்வெஸ்சன் பிரதர். ஆக்சுவலாக அந்த அர்மகுதன் யுத்தம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உள்ளடக்கிய ஒரு விஷயம் பிரதர். இதை குறித்து நம்ம சகோதரர்கள் மிக தெளிவாக வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் அதை கட்டாயமாக போய் பாருங்கள். பார்த்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இதற்குறித்தான தெளிவுகள் வேண்டுமென்றால் கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த அர்மகுதம் யுத்தத்தை பற்றியான வீடியோவோட லிங்க் போடுறோம். நீங்களும் பார்த்து அதற்கான தெளிவுக்குள்ளே போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிரதர்ஸ், நானும் ஆதியாகமம் படிக்கும் போது ஒரு சில கேள்விகள் இருக்குது. பர்டிகுலராக ஆதியாகமம் 23 எடுத்தால் அங்கே சாரால் மறிச்சிடுறாங்க. ஆதியாகமம் 24 என்ன நடக்குதுன்னா ஈசாக்கு ரபேக்கால் அவர்களுடைய திருமணங்களுக்கான காரியங்கள் நடக்குது. இதில் தேவனுடைய திட்டங்கள் எதனா மறைஞ்சிருக்கா? பிரதர்ஸ், யாராவது இந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணுறீங்களா? பிரதர், நான் ஆன்சர் பண்ணுவா பிரதர்? பண்ணுங்க பிரதர். பிரதர், இந்த கேள்விக்கான பதில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா சம்பவத்துலேயும் என்ன மறைஞ்சிருக்குன்னா தேவனுடைய திட்டம் என்ன இருக்குன்னா மறைஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த சம்பவத்துலேயும் பிரம்மாண்டமான தேவனுடைய திட்டமே என்ன இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம எப்படின்னு கவனிக்கும் போது அங்கே நிழலில் என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா சாரால் மறிச்சிடுறாங்க. மறிச்சக்கப்புறம் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் திருமணம் நடக்குது. அப்போ சாரால் யாரை அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னும் போது கலாத்தியர் 4:24 நீங்கள் படித்தாலே நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம்.
சாரால் யார் அடையாளப்படுத்துவாங்கன்னா சுயாதீன பிரமாணத்தை அடையாளப்படுத்துவாங்க. அப்ப சுயாதீன பிரமாணத்தின் அடிப்படையில் பிறந்த முதல் குழந்தை யார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நீங்க கேட்ட இந்த கேள்வியில என்ன ஒரு பதில் இருக்கு அப்படின்னா, சுயாதீன பிரமாணம் என்னைக்கு முடியுதோ அங்க பழையற்பாட்டில் நடந்த மாதிரியே இப்பவும் ஒரு திருமணம் நடக்கும். சோ அதுதான் என்ன திருமணம் அப்படின்னா வெளிப்படுத்தல் 19:7 படிக்கலாம் பிரதர். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினால் என்று சொல்ல கேட்டேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். சப்ப நம்ம இப்ப அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பொருள் என்னன்னு சொல்லும் போது சாரால் சுயாதீன பிரமாணம். அங்க சாராளுடைய குமாரன் யாருன்னா ஈசாக்கு. அப்ப ஈசாக்கு யார் அடையாளப்படுத்தினார்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் அங்க திருமணம் நடந்ததுன்னு சொல்லும் போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடக்கக்கூடிய திருமணம். புரியுதுங்களா பிரதர்? அப்போ இந்த உலகத்தின் முடிவுல என்னைக்கு சுயாதீன பிரமாணத்தினுடைய அழைப்பு முடியுதோ அன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் அவரை பின்பற்றின சபைக்கும் ஒரு மிகப்பெரிய திருமணம் என்ன ஆக போகுதுன்னா நடக்க போகுதுன்றத இந்த சம்பவத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரதர். புரிஞ்சுது பிரதர். சுயாதீன பிரமாணத்தினுடைய அழைப்பு என்னைக்கு நிறைவடைதோ அன்றைக்கு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் திருமணம் நடைபெறும் என்பதை புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர். ஓகே பிரதர். பிரதர் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லுங்க பிரதர். ஆதியாகமம் 22:2 தேவன் வந்து ஆபிரகாமை சோதிச்சிருக்காரு. அப்ப அந்த சோதனை மூலமா தேவனுடைய மகத்துவம் என்ன மறைஞ்சிருக்கு? கரெக்ட் பிரதர். பிரதர்ஸ் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு யாராவது பதில் சொல்றீங்களா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா ஆபிரகாமை எப்படி சோதிக்கிறாருன்னா பிள்ளையாண்டான பலி செலுத்த சொல்றாரு. எங்க செலுத்த சொல்றாருன்னா மோரியா மலையில போய் பலி செலுத்த சொல்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் பிள்ளையாண்டான கூட்டிட்டு போயிட்டு பலி செலுத்துறாரு. இப்ப ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்தினாரா இல்லையா? ஆதியாகமம் படிக்கும் போது அங்க ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்தின மாதிரி நம்ம படிக்கிறோம் பிரதர். ஆபிரகாம் என்னன்னா ஈசாக்க பலி செலுத்தின மாதிரியே இல்லை. ஆனா எபிரேயரை எழுதின ஆசிரியர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா எபிரேயர் 11:17 முதல் வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 11:17 முதல், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனா நம்ம ஆதியாகமத்துல வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம்னா அங்க ஈசாக்க பலி செலுத்தினாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இங்க பலியாக ஒப்பு கொடுத்தான்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இது ரெண்டுத்துல எது கரெக்டு? ஆதியாகமம் 22:2 வாசிக்கும் போது ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா ஈசாக்க பலி செலுத்தும் போது தேவதூதர் என்ன சொல்றாருன்னா பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அப்படின்னு சொல்றாரு. இப்ப பிள்ளையாண்டான் மேல கை போடாதேன்னு சொல்றாருன்னா இப்ப அவர் சொல்லலன்னா ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பாரு? கண்டிப்பா நிச்சயமா என்ன பண்ணிருப்பாருனா வெட்டியிருப்பாரு பிரதர். கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாருன்னா வெட்டியிருப்பாரு. இது யாருக்கு தெரியும்னா தேவனுக்கு தெரியும். ஏன்னா அவர் வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க. 1 Samuel 16:7. 1 Samuel 16:7 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆபிரகாம் என்ன நினைச்சிருப்பார்னா நான் பிள்ளையாண்டான பலி செலுத்த போறேன், இப்ப கத்தியத்தை நான் கிட்ட வெட்டும் போது தேவன் காப்பாத்திடுவார், அந்த ஒரு மனநிலைமையோடு பலி செலுத்திருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா செலுத்திருக்க மாட்டார் பிரதர். ஏன்னா தேவனுக்கு தெரியும் அவருடைய மனநிலைமை என்னன்னு தெரியும். கண்டிப்பா அவர் சொல்லலன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா ஆபிரகாம் பலி செலுத்திருப்பாரு. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க சொல்லும் போது எபிரேயர் 11:17-18 வாசிக்கலாம் பாருங்க. இப்போ எபிரேயர் 11:18 ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்தது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. 19:19 தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஈசாக்கு யார்னா வாக்கு தத்தங்களை பெற்றவர். கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவார்னா மரிச்சா கூட என்ன பண்ணுவாரு தேவன் உயிர் தெழுப்பி தருவாரு என்ற விசுவாசத்தோட தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் மோரியா மலைக்கே வந்திருக்காரு. அப்படியாப்பட்ட விசுவாசத்தை அவர் பெற்றதுனாலதான் சதுசேயர் வந்து என்ன பண்றாருன்னா மத்தேயு 22 கேள்வி கேட்கும் போது அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாருன்னா மத்தேயு 22:31 வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 22:31
மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? முதல் முதல்ல உயிர்த்தெழுதலை பிரம்மாண்டமாக விசுவாசித்தே ஆபிரகாம் தான். அதனால தான் சதுசேயர் அங்கே கேள்வி கேட்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும் போது நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் மென்ஷன் பண்ணுறாரு. இந்த ஒரு விசுவாசத்தை அவர் பெற்றதுனால தான் மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை கூட என்ன பண்ணாருன்னா, தேவன்கிட்ட அவர் பெற்றுக்கொண்டார் பார்க்குறோம். புரிஞ்சுதுங்களா பிரதர்? புரிஞ்சுதுங்க பிரதர். பிரதர், ஆக்சுவலி நீங்கள் சொன்ன இந்த விளக்கத்தின் மூலிமா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த விசுவாசம் வந்து எந்த அளவுக்கு ஒரு உறுதித்தன்மையாக இருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆபிரகாம் காமிச்சிருக்காரு. அதுக்கு தேவன் வந்து ஆபிரகாமுக்கு சில ஆசீர்வாதங்களும் கொடுத்தார். உன் சந்ததி வந்து வானத்து நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நிச்சயமாகவே இந்த ஒரு ஆசீர்வாதத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன இருக்குன்னா, கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் அந்தளவுக்கு ஒரு பெரியதாக ஒரு உறுதித்தன்மையாக இருக்குன்றத பார்த்துருக்கோம். ஸோ இதை பற்றி ஏதாவது தெளிவுகள் யாராவது தெரியுங்களா பிரஸ்? கரெக்ட் பிரதர். நீங்கள் கேட்ட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வானத்தின் நட்சத்திரங்களும் கடற்கரை மணலும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுறாருனா அங்கே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அந்த க்வெஸ்சனுக்கான மிகப்பெரிய ஒரு உண்மைகளும் சத்தியங்களும் அடங்கியிருக்கு. ஆனால் இப்போதைக்கு நம்மளுக்கு என்னென்னா நேரம் போதிய நேரம் இல்லாததுனால இதை அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா பார்க்கலான்னு பார்க்குறோம். பிரதர், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இது போன்ற கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமானால் வருகிற காலங்களில் அதை குறித்தும் தெளிவான விளக்கங்களை பார்க்கலாம். இதுவரை பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.